வேலை செஞ்சு கொடுக்கணும். ஆனா இவங்க ஒண்ணு எங்களுக்கு அதெல்லாம் சேவை கிடையாது, நாங்க போய் புதுசு எங்களுக்கு. அப்புறம் அங்க போய் வேலை செஞ்சுக்கணும். இந்த மாதிரி 3 மணிக்கு வேலைக்கு போறது, விடிகால வாங்கி போடுவாங்க. வீடுல வந்து அவங்கதான் சேவை கட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் வீடு வந்து கல்லு விடுங்கதான். வெளியே போகலாம் வரலாம், அந்த ஊருக்கு எல்லாம் உங்களுக்கு இருக்கு? இருக்கு. ஆனா வெளியில போக முடியாது, அந்த இடத்த விட்டு போக முடியாது. சரி, உங்களை அடிச்சாலே இப்ப செலவு ஜாமான் வாங்கி போடுறாங்கன்னு வச்சுக்கோமே, நீங்க ஒண்ணு எதிர்த்து கேட்க முடியாதா? அந்த இடத்துக்கு வர முடியாது. எதிர்த்து கேட்டா அடிப்பாங்க, தப்பிக்க முடியாது. சொந்தக்காரங்க இருக்காங்க, எங்க போறோம் எங்க வரோம். இப்ப நான் மொத்தமா மாட்ட வேலை செஞ்சு 8 வருஷம் வேலை செய்யும் அவர்கிட்ட, 8 வருஷம் அவர்கிட்ட நாங்க வேலை செஞ்சிருக்கோம். ஜில்லாயி எல்லாம் சுத்தி ஜில்லாயி தான் வேலை செய்யும். அப்படி அங்க அவரு கூட வருவாரு. அவர் எங்க போறோம் நம்ம அவர் கூட போக வேண்டியதான். மருமகனும் மகளும் திருடுதனமா மாறன விட்டு வந்துட்டாங்க. மருமாவ வந்து கூப்பிட்டாரு எங்க ரெண்டு பேரை, என்னையும் எங்க வீட்டுக்காரியும். நாங்க சொன்னோம் நாங்க வர்றோம், ஆனா கொன்றைக்காரம் அனுப்ப மாட்டேன்ட்டாரு, போக முடியாது வெளியே. அவங்க எல்லாம் வேலைக்கு போன பிறகு இருட்டோட காலங்கள ஒரு 2 இருக்கும் பிள்ளைங்களா வீட்டுல விட்டுட்டு எல்லாத்தையும் பிள்ளைங்க நாங்க 3 பேர் தான் வந்தோம். பிள்ளைங்களையும் விட்டுட்டு தான் முதல்ல வந்தோம். அந்த இந்த பிள்ளைக்கு தான் போன சொல்ல இல்லைங்களா? அதுக்குதான் நாங்க முயற்சி பண்ணி நாங்க வெளியே வந்தோம். இல்ல இல்ல தப்பிக்க முடியாது, ஒரே நாங்க தப்பிக்க வாய்ப்பு இல்லைங்களா? எங்க என்ன எங்களையும் 2 பத்தியும் அடிச்சாரு அவர். ஏன் சொல்லாம போனா வெளியே போனீங்க? சொல்லாம அதுக்கப்புறம் சரணம் வந்து எங்களை வந்து வந்து திருப்பி சரணம் வந்து திருப்பி சொன்னாங்க, இந்த மாதிரி போரசுக்கு திருப்பி ஏற்பாடு பண்ணு. அப்புறம் திருப்பி நாங்க என்ன ஏத்தி வந்தாரு போரன்ஸ் அப்ளை பண்றதுக்கு காடியில. திருப்பி வந்துட்டு வந்தவன்தான் திருப்பி சரவணன் அவரை பிடிச்சி அடிச்சு மரம் சரவணன் அவரை அடிச்சு கையெல்லாம் வெட்டி காடியெல்லாம் வெட்டி திருப்பி அவர் போலீஸ் கேஸா போச்சு. ஆயத்தம் ஆயத்தம் ஒன்னும் பிடிக்கல. அப்ப எங்களை கொண்டு போய் வச்சிருந்தாங்க உள்ளுக்கு. அவங்க நாங்க அடிச்சிட்டோம் அப்படின்னு போய் சொல்லி எங்க உள்ள வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாபி வெளியே வெளியா போ. நாங்க குடும்பத்தோட எல்லாரும் நானும் இருந்தாங்க. நானும் அவர் 2 பூண்டி போய் அடி வாங்கிருக்கேன் அவருக்கு, அவர்கிட்ட அடி வாங்கிருக்கேன். இவங்க மாசம் இருக்கிறப்ப என் வீட்டுக்காரர் வெளியாயிட்டாரு. என்ன அடிச்சா
போயிட்டு வரவாட்டி அவங்க வச்சுட்டா நான் ஓடி போயிட்டேன் உண்டி தனியாக விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு வச்சுட்டாங்க நான் வரவாட்டி அடிச்சிட்டாங்க இவங்களை எனக்கு இறங்க எனக்கும் போனசுல அதுக்கு ஐசி இல்லை நாங்கள் என்ன போனசுல வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்குதுங்க புரிய மாட்டேது உண்மை அப்புறம் தான் இந்த மாதிரி உதவி செய்யும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனை நினைச்சாரு அங்கே இருக்காங்க ஒரு அக்கா ஒருத்தங்க இறங்கிட்டாங்க மாதிரி பிடிச்சி அந்த கொண்டையில் தான் அது வந்து அந்த கொண்டையில் ஒருத்தர் மாறன் அவங்க என்ன பண்ணாங்க தெரியல மாறன் தம்பி விஜி விஜி அவங்க என்ன பண்ணாங்க தெரியல அரிசி யார்ட்டு கேட்டதுக்கு மறைச்சிட்டாங்க கிட்டே ஆனால் மருந்து குடிச்சு இறந்துட்டாங்க அக்கா இருந்து 3 மாசத்துல தங்கச்சி இருந்து 3 மாசத்துல அக்கா இருந்தாங்க எப்ப நடந்தது இது 2005 போன வருஷம் நீங்க சொல்லுங்க மச்சான் அவங்க அக்கா வந்து மாறன் தம்பியை காதலிச்சு அவங்க இறந்துட்டாங்க வயிற்றுல 3 மாசம் இறந்துட்டாங்க அப்புறம் எல்லாம் பாதிச்சு எல்லாம் சொல்றாங்க இல்ல இது சும்மாதான் பிரச்சனை அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு வந்து மாசம் மாசம் மாறன் வந்து காசு கொடுப்பாரு ஏன் இந்த விஷயம் வந்து வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக அவங்க தங்கச்சி வந்து எனக்கு தெரியாது அவங்க அக்கா தான் வந்து இதை என்கிட்ட சொல்லிட்டாங்க ஏற்கத்துக்கு முன்னுக்கே என்கிட்ட சொல்லிட்டாங்க அவ்வளோ அது தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன் அவங்க அக்கா வந்து 2005 அதான் அவர் வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணி அவருக்கு 3 குழந்தை இருக்கு விஜிக்கு மாறன் தம்பிக்கு வந்து அவங்க அவர் வந்து சொல்லிட்டாரு இல்லை உன்னை இவங்க மாசமா இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க அவர் சொல்லிட்டாரா இல்ல எனக்கு பிள்ளை குழந்தைலாம் இருக்கு என்னால முடியாது கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அந்த இதெல்லாம் அவங்க வீட்டுலேதான் கெக்கோலே தான் நாங்கள் எங்க வீட்டுல பக்கத்துல ஒரு கோசை வீட்டுல அந்த ராத்தினா கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு போயிட்டு அந்த வெள்ளம் ஒண்டி தான் வருவேன் வரும்போது அவர் அந்த வீட்டுல இருந்து என்னை பிடிச்சி இழுத்துட்டு போவாரு நான் வேணாம்னு சொல்லி கூட அவர் கேட்கல பிடிச்சி இழுத்துவே என்னை கட்டாயப்படுத்தி கற்பிச்சாரு இப்படியே 1 மாசமா நடந்துட்டு இருந்துச்சு நான் வீட்டுல சொல்லல அவர் சொன்னாரு நீ வீட்டுல போய் சொன்னா அவங்க அப்பா அம்மா நான் கூட்டு போய் குடும்பத்துன்னு சொன்னாரு அவர் சொன்னாரு நான் அதனால பயந்துட்டு வீட்டுல யார்ட்டுமே சொல்லல அப்புறம் சொன்னோன்னு வந்து மாறன் அவர் கொண்டிருந்த கொண்டாரு வேலை செஞ்ச பிள்ளை பார்க்கும்போது வயரக்கட்டில் 11 இருக்கும் மாறெல்லாம் வெட்டிட்டு உட்காந்துருக்கும் போது தான் இடுப்பள்ளி போட்டு இந்த பிள்ளை பிடிச்சி வேலை கட்டி வேலை கட்டிலே பிறந்து தோப்பிலாம் பிடிச்சி அப்ப அம்மா அப்பா என் கூட இருந்தாங்க பிள்ளை பிறந்தோம்னா அம்மா தான் தூக்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கு அப்பா பேர் கொடுத்தல அவனும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்ப மாறன் வீட்டுல கூப்பிட்டு வச்சு கேட்டாங்க ரவியும் மதனியும் சரி இந்த பிள்ளை வந்து உனக்காக தான் கெட்டு போச்சு 2 தடவை நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லி கூட வேணாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க இதே வந்து ஆயத்தா புதுசுல நான் அப்படியேதான் சொன்னேன் நடந்தது உண்மைதான் இவங்க 2 பேரும் தான் எனக்கு கௌரவப்படுத்தி கெடுத்தாங்க கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதோட இந்த பிள்ளைய கூட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறதுனால இங்க வந்துட்டேன் இந்த மாதிரி பணம் சுராய்ச்சிங்க வந்துட்டேன் நல்லா இருக்கும் அங்க இருந்துட்டு வீடெல்லாம் பாட்டு பொறுத்து அப்ப எங்க கூட அனுப்பி விட்டாங்க 4 பேர் இங்க வேலை செய்யணும் 1200 எடுக்கும் சம்பளம் பாஜக போடுறது காலை 8 மணிக்கு போனா 11 மணிக்கு வந்துடுவோம் அஞ்சு வேலை இல்லை வீட்டுலதான் அவரு நாங்க எங்க போய் ஓட்டு போடுறது போட முடியாதுங்களா நானும் அங்க இருக்கும்போது நான் அவரு போட்டிருக்கேன் ஒரு 3-4 தடவை போட்டிருக்கேன் ஓட்டு போட்டிருக்கேன் ஆனா இவங்க போடுறது நான் போட்டுருக்கேன் பழைய படம் நல்லா பாப்பான் புது படம் சினிமால போய் பாத்தீங்களா டிவில பாத்தீங்களா இஷ்டம் பாத்தீங்களா வெளியே சினிமால போய் பாத்தீங்களா படம் குடும்பமா வெளியே போனீங்களா குடும்பத்தோட இருக்கும் இது எஸ்ரோ இருக்கும் என்ன படம் பாத்தீங்க நம்மளா படம்
8 வருஷத்துக்கு இங்க வந்த பிறகு தீபாவளிக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு நாங்க தாய் தாப்பா எல்லாம் குடும்பத்தோட எல்லாம் போய் பாத்துட்டு வந்தோம். எனக்கு தாய் தாப்பா இறந்துட்டாங்க. இவரோட அம்மா இருக்குங்க, அப்பா இறந்துட்டாரு. தங்கச்சி அக்கா அண்ணன் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் போய் பாத்துட்டு வந்தோம். அவ்வளவு அத்தனை வருஷமா எங்க இருந்தீங்கன்னு எல்லாம் கேட்டாங்க. நாங்க எல்லாம் சொன்னோம், எல்லாம் சொன்னோம். அவங்களும் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுந்தாங்க, நாங்களும் எல்லாம் அழுந்தோம். இந்த வருஷம் எல்லாம் போய் சந்தோஷமா எல்லாம் பாத்துட்டு வந்தோம்.